ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் மணி நியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கீபோர்டில் இருக்கிற கீஸ் பற்றி, லெசன்ஸ் பற்றி பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே நம்ம அது போட்டிருந்தோம், பட் அந்த சவுண்டெலாம் வந்து அதிகமாக இருக்குது, நாய்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருந்ததுனால உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். கிளாரிட்டியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். கம்ப்யூட்டரில் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, கம்ப்யூட்டர் கீ ஸ்ட்ரோக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, ஃபர்ஸ்ட் அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். டைப்ரைட்டிங் லெசன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன், வேர்ட் லான்ச் பண்ணியிருக்கேன், எக்ஸல் லான்ச் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த லெசன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த லெசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ படிப்படியாக போனோன்னா ஃபஸ்ட்டு டைப்ரைட்டிங் லெசன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, இது சிஓஏ பார்ட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஓகேங்களா? ஸோ அதை போய் பாருங்கள். என்ன எப்போ பார்த்தாலும் வந்து புக் சேல்ஸ் பண்ணுறது, யூடிமியில் சேல்ஸ் பண்ணுறது பற்றியே போட்டுட்ருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் வந்து பார்க்குறேன், அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க வந்து மெயினாக வந்து இந்த கோர்ஸ் இவ்வளோ சீப்பான ரேட்டில் கிடைக்குது, கம்ப்ளீட் லெசனாக கொடுக்குறீங்க, நல்லாயிருக்கு, இதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர்கிட்ட சொல்லும் பொழுது அப்பப்போ வந்து நீங்கள் ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம். ஸோ ஏற்கனவே நான் லெசன்ஸ் போட்டுட்ருக்கும் பொழுதும் நீங்கள் கேட்டீங்க, பேர்டு வேணும், எக்ஸல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால போட்டிருக்கோம். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சாஃப்ட்வேர்ஸ் கிட்ட நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அந்த லெசன்ஸ் போடுற வரைக்கும் மற்ற வீடியோஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இம்பார்ட்டண்ட் வீடியோஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ இருந்தால் கண்டிப்பாக அதை உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கீபோர்ட் லெசன்ஸு. இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்ஸ் லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கீபோர்டில் இருக்கிற கீஸில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து ABCDEF அப்படின்ற மாதிரி இந்த கீஸ்லாம் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது. இங்கே ஒரு ஆர்டரில் அடிக்கிருப்பாங்க, ASDFGF அப்படின்னு சொல்லிட்டு. இது டைப்ரைட்டிங் ஸ்பீடாக வர்றதுக்காக அரேஞ்ச் பண்ண கீஸ் மாடல் தான் இது. ஸோ டைப்ரைட்டிங் மிஷினில் என்ன மாடல் இருக்குமோ அந்த மாடலில் தான் இங்கே இருக்கிற கீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போது ஏ இங்கே இருக்குது, பிசி என்ன மாற்றி மாற்றி வச்சுருக்கான்றதை நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைப்ரைட்டிங் கோர்ஸ் போட்டிருக்கோம், அந்த கோர்ஸில் போய் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு A4 சைஸ் பேப்பரில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து ஒரு 10 மினிட்ஸில் டைப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்பீட் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த லெசன்ஸ் நீங்கள் தனியாக பார்த்துங்க. ஸோ இப்போ இதில் பார்க்குறது இந்த கீஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக டைப் பண்ணிங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து டைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல இருக்கிற இந்த கீஸ்லாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற இந்த கீஸ். ஸோ இந்த இடத்த சொல்லும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் பார்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் ஒரு இது கொடுத்துக்கலாம். அந்த கர்சர் எங்கே பிளிங்க் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்மளால் டைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பேஸ் பார்ன்றது இந்த இடத்துல இருக்கிறது, கர்சர் பிளிங்க் ஆகிற ஏரியாவில் அந்த இது வந்து டைப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பேஸ், ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஸ்பேஸ்னு சொல்லிட்டு எத்தனை ஸ்பேஸ் வேணுமோ அத்தனை வாட்டி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பேஸ் பாரோட யூஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்டர் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. கர்சர் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்டர் கீ கொடுத்தீங்கன்னா கர்சர் கீழே வந்துடும். கர்சர் எந்த பொசிஷனில் இருக்கோ அங்கே தான் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே டைப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்டர் கீன்றது கர்சரை கீழே கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற என்டர் கீ. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம்னா பேக் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கர்சர் பின்னாடி போய் டெலீட் பண்ணிவிடுவோம். இங்கேருந்து அப்படியே பின்னாடி உங்களுக்கு பேக் சைடில் டெலீட் பண்ணிட்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல இருக்கிற பேக் ஸ்பேஸ். ஓகேங்களா? பேக் ஸ்பேஸ் புரியுதுங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேரக்டர்ஸு ஸ்மால் லெட்டரில் வருது, இதுவே எனக்கு கேப்ஸில் வேணும்னா ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த கேரக்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு கேப்ஸில் வரும், ஷிஃப்ட் தனியாக இந்த கேரக்டர் தனியாக அழுத்தக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே பேரலில் அழுத்தணும், ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு இந்த கீ அழுத்தணும். ஓகேங்களா? இது தனியாக அழுத்திட்டு இது தனியாக அழுத்தினீங்கன்னா வராது கேப்ஸ். அப்போது டெம்பரவரியாக உங்களுக்கு கேப்ஸில் வரணும்னா ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே எந்த கேரக்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அது கேப்ஸில் வரும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஷிஃப்ட் கீ. இந்த சைடில் இருக்கிற ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த சைடில் இருக்கிற ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கண்டினியூஸாக கேப்ஸில் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கேப்ஸ்லாக் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் எரியாது. இப்போ நான் கேப்ஸ்லாக் கீ ஆன் பண்ணேன்னா இந்த இடத்துல கேப்ஸ்லாக் ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ண லைட் எரியுது பாருங்க. ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகுது, ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஆன் மோடில் இருக்குது. இப்போ நான் டைப் பண்ணுற பாருங்க எல்லாமே எனக்கு கேப்ஸில் வருதா?
டோட்டலாக எனக்கு கேப்ஸில் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கேப்ஸில் கீ வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது இப்போ இதில் வந்து நீங்கள் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ரிவர்ஸில் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல போய் இப்போ ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஸ்மால் லெட்டரில் வருது பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இப்போ கேப்ஸில் ஆன் இருக்கிறதுனால அதோட ரிவர்ஸில் வருது. ஸோ அப்போ கேப்ஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கேப்ஸோட யூஸ் கேரக்டர்ஸை கேப்ஸில் வர வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கேப்ஸில் ஆகும். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேப் கீ அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் கேரக்டர் ஸ்பேஸ் தள்ளி வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டேப் கீ. ஸோ இங்கே டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு ஃபைவ் கேரக்டர் ஸ்பேஸ் எனக்கு தள்ளி வருதுங்களா. ஸோ ஸோ ஸ்பேஸ் அதிகமாக விட்டு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே இருக்கிற டேப் கீயோட யூசேஜ். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நம்பர் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதா கொடுத்துக்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்பிள்ஸ் இருக்கும். இப்போ ரெண்டு சிம்பிள்ஸ் இருந்ததுன்னா மேலே இருக்கிற சிம்பிள்ஸ் வேணும்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் வரும். ஸோ எந்த கேரக்டரில் ரெண்டு சிம்பிள்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்லாஷ் வரும், ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே கொடுத்தீங்கன்னா குவெஸ்சன் மார்க் வரும். ஓகேங்களா? கீபோர்டில் ரெண்டு கேரக்டர் கீஸ் எல்லாமே நீங்கள் ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற கேரக்டர்ஸ் வரும், நார்மலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட். அடுத்தது வந்து பார்க்குறது இந்த கண்ட்ரோல் கீ அப்படின்றது. இப்போ நார்மலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கண்ட்ரோல் கீ வந்து டம்மி கீ மாதிரி இருக்கும், உங்களுக்கு யூஸே இருக்காது. இங்கேயும் இருக்கும், இங்கே இருக்கும் டம்மி கீஸ் மாதிரி. பட் ஆனால் இது என்னென்னா ஷார்ட்கட் கீஸ். உங்களுக்கு ஒரு ஒர்க்கை நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே போயிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ்னு கொடுக்கறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அந்த சேவ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் என்னவோ அதை காமிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சேவ் பண்ணோன்னா அதுக்கு நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா சேவ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி தனியாக ஒர்க் ஆகாத அந்த கீ கண்ட்ரோலோட காம்பினேஷனில் பினா கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் ஓன்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன், கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சேவு, கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல். ஸோ இந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் கீஸ்க்கு சில காம்பினேஷனில் ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும். அந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை ஈஸியாக கற்றுப்பீங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீஸ்ன்றது டம்மி கீ மாதிரி தான். நீங்கள் சேவ் பண்ணுறது மற்ற அந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தால் அதில் இருக்கிற ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது விண்டோஸ் கீ. ஸோ இதை கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் பட்டன் ஓப்பன் ஆகும். திருப்பி வேணாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எஸ்கேபி கொடுத்தீங்கன்னா எந்த மெனு ஓப்பன் பண்ணாலும் வேணாம் முடிவு பண்ணிங்கன்னா எஸ்கேபி கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ் கீ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட் கீ. இந்த ஆல்ட் கீன்றது என்னென்னா ஆல்டர்னேட் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரோல் கீ மாதிரி இதோட ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை க்ளோஸ் பண்ணால் ஆல்ட் ப்ளஸ் F4 கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண வைக்கலாம். அதுக்கு பதிலாக இப்போ ஃபஸ்ட்டு இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணுறீங்க, நோட் பேடில் இருக்கேன். இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் இங்கே இருக்கிற மெனு பார்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்கோர் போட்டு காட்டுதா. ஸோ இந்த மாதிரி ஒரு மெனு பார் ஓப்பன் பண்ணனா ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு வர வைக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது ஆல்ட் கீ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் கொடுத்துட்டு அதோட தனியாக நின்று ஒர்க் ஆகாது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார்மெட் மெனு ஓப்பன் பண்ணால் ஓ கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களா, இப்போ ஓ ப்ரெஸ் பண்ணனா ஃபார்மெட் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ அதேமாதிரி ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், எடிட் ஓப்பன் பண்ணுமா, இஏ ப்ரெஸ் பண்ணனா எடிட் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மெனுவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆல்ட் கீயோட யூசேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வேணான்னா எஸ்கேப் கீ கொடுத்து வந்துடுறேன். ஸோ இதே வந்து ஆல்ட் F4 சொல்லுவாங்க. கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது, எந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணோன்னா அதுக்கு ஆல்ட் ப்ளஸ் F4 அப்படின்வாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் கண்ட்ரோல் கீ மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் இதை யூஸ் பண்ண முடியும். இதுவும் சாஃப்ட்வேர் டிஃபர் ஆகும். கண்ட்ரோல் கீ ஆல்ட் கீம் பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்லெஸ் கீமாக இருக்கும், பட் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுற கீ. ஓகேங்களா? இந்த ஆல்ட்டுக்கு இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெனு பார் கீ. மெனு பார் கீனா என்னென்னா இங்கே மவுஸ் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதை சொல்கிறது தான் வந்து மெனு பார் கீ. ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மெனு பாரை ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்குரிய ஆப்ஷன் ஒர்க் பண்ணிக்கலாம், வேணான்னா எடுத்து விட்டுடலாம். ஸோ மவுஸ் ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே இருக்கிற மெனு பார் கீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது புரியுதுங்களா? ரைட். அடுத்து வந்து பார்க்குறது வந்து மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் கீஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீஸ்ன்றது ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் அதோடய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மாறும். இப்போ நோட் பேடில் இருந்துட்டு நான் F5 கொடுத்தேன்னா எனக்கு என்னென்னா டேட் அண்ட் டைம் காட்டுது. இதே நீங்கள் கூகுள் க்ரோம் வச்சுட்டு F5 கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். இதே வந்து டேலியில் போய்ட்டு F5 கொடுத்தீங்கன்னா அதுக்கான மீனிங் வேறு. ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த ஃபங்க்ஷன் கீஸ்க்கு மாறும். ஓகேங்களா? அப்போ அந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணும்போது அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காமனாக பார்த்தீங்கன்னா F1ன்றது ஹெல்ப்புக்கு ஓப்பன் ஆகும். எல்லா சாஃப்ட்வேருக்குமே நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் இந்த F1ன்றது ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ
அதுக்காக யூஸ் பண்ணுறது இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கீஸ் இது வந்து ஏரோமார்க் கீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கர்சரை மேலே கீழே இப்படி மேலே கீழே கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற ஏரோமார்க் கீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து மோர் தென் ஒன் பேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி. இதெல்லாம் நீங்கள் வந்து பின்னாடி படிப்பீங்க, நோட் பேட் அப்ளிகேஷன் பற்றி படிக்கும்போது படிப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்போட இடம் மேலே கர்சர் போதுங்களா, இது கீழே போகுது, ரைட் போகுது, லெஃப்ட் போகுது, கீழே டவுனில் வருது. கடைசியாக நான் இது வரைக்கும் டைப் பண்ணியிருந்தேன் அது வரைக்கும் போகும், இது வரைக்கும் போகும், அது கீழே போக, அதுக்கு மேலே கீழே போனால் நீங்கள் என்டர் கீ கொடுத்து தான் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இது மேலே போகிறோம். ஸோ அப்போ இதில் எதுக்காக இது வந்தோம்னா, இப்போ பேஜ் அப் பேஜ் டவுன் இருக்குது. பேஜ் அப்னா மேலே ஒவ்வொரு பேஜாக மேலே போகிறது, பேஜ் டவுனா ஒன் ஒரு ஒரு பேஜாக கீழே வருது. ஏன்னா ஒரு ஒரு லைனாக போகிறதுக்கு பதிலாக பேஜ் அப் பேஜ் டவுன் கொடுத்து நான் மேலே கீழே போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற பேஜ் அப் பேஜ் டவுன் கீயோட யூஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ கர்சர் வந்து இங்கே இருக்குது. எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா எண்டு பொசிஷனுக்கு போயிடும், ஹோம் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷன் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டாக அப்படின்ற முடிவு பண்ணுறது இந்த இடம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டெலிட் கீ, நம்ம ஏற்கனவே பேக் ஸ்பேஸ் பார்த்தோம். பேக் ஸ்பேஸ்னால் கடைசியிலேருந்து டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம். இப்போ இதிலேருந்து கடைசியிலேருந்து டெலிட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேக் ஸ்பேஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து டெலிட் பண்ணால் இங்கே என்ன பண்ணால் கர்சரை முன்னாடி வச்சுட்டு இங்கே வச்சு டெலிட் கீ கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டெலிட் கீ. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்லேருந்து டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட்டு, லாஸ்ட்லேருந்து டெலிட் பண்ணுறதுக்கு பேக் ஸ்பேஸ். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட். இது வந்து இன்சர்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகாது, வேர்டில் ஒர்க் பண்ணிக்கலாம், வேர்டு இல்லை எக்ஸலில் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்சர்ட்னு கொடுத்து இப்போ நார்மலாக டைப் பண்ணுறேன், இன்சர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஓவர் ரைட் பண்ணும், அது மேலே அந்த டெக்ஸ்ட் மேலே ஓவர் ரைட் பண்ணுறது தான் இன்சர்ட்டு. ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா நார்மலாக தள்ளி பண்ணும், ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணும். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேரில், நோட் பேட் சாஃப்ட்வேரில் இந்த இன்சர்ட் கீ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்றது, இது ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் டிஃபர் ஆகும். இந்த கீஸ் இருக்கும் இல்லாமலாம் இருக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன்னா ஸ்க்ரீனில் இருக்கிறத நான் அப்படியே பிரிண்ட் எடுத்தேன்னா கொடுத்துக்கலாம். நாங்கள் இது தனியாக ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. மற்றபடி பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் பெயிண்ட்டில் போயிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் வந்து ஓவன் பண்ணுறேன், பி ப்ரஷ் கொடுத்தேன்னா. இப்போது பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ஆனால் இந்த ஸ்க்ரீன் காட்டாது, நான் சாஃப்ட்வேர் போட்டதுனால இப்படி காட்டுது. பட் இப்படி கொடுத்துறேன்னு வச்சுங்களேன், இப்படி எடுத்துக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி எடுத்துக்கும், காப்பின்ற மாதிரி எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் இருந்ததை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கும். அப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறத நான் பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நார்மலாக அதையும் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஸ்பெஷலாக வந்து பில்லுங்களாம் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் கட்டிட்டீங்க அதை அனுப்ப சொல்கிறாங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்க்ரீனை கொடுத்து நீங்கள் எடுத்து வச்சு பெயிண்டில் போட்டு அனுப்பிச்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரால் லாக், இது ஸ்க்ரால் லாக் வந்து இந்த மவுஸில் இருக்கிற இந்த ஸ்க்ராலை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இல்லை எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே கீழே கர்சர் மூவ் பண்ணும்போது இது ஆகக்கூடாது, கர்சர் அதிக பொசிஷனில் இருக்கணும்னா அதுக்கு லாக் பண்ணுறது ஸ்க்ரால் லாக் சொல்லுவாங்க. அந்த ஹரிசாண்டல் ஸ்க்ராலும் வெர்டிகல் ஸ்க்ராலும் லாக் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி நோட் பேடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஓகேங்களா? பாஸ் பிரேக்ன்றதும் சாஃப்ட்வேர் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் சி, சி ப்ளஸ் ப்ளஸ் இல்லை டாட் நெட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது பாதியிலே ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது பாஸ் பிரேக். இதுவும் நார்மல் சாஃப்ட்வேரில் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ரைட். இது வந்து இங்கே இந்த கீபோர்டில் வால்யூம் அப் வால்யூம் டவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வால்யூம் பத்தலைன்னா நீங்கள் ப்ளஸ் கொடுத்து வால்யூம் இது பண்ணிக்கலாம், இல்லை மியூட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க. சில கீபோர்டில் இருக்கும், சில கீபோர்டில் வேறு சிம்பிளான கீஸாக இருக்கும். ஓகேங்களா? பவர் ஆஃப், ஷட் டவுன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இது அவ்வளோவா உங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை சிம்பிள் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது ஸ்பீக்கர் கொடுத்ததுனால வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறது, மியூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த இடத்துல இருக்கிற கீஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர் கீஸ், இது வந்து நீங்கள் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கொடுக்குறது. இந்த நம்பளாக் வந்து ஆனில் இருக்கணும். ஓகேங்களா? நம்பளாக் டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும் சிஸ்டம் ஆன் பண்ணாலே. ஸோ இப்போ நீங்கள் எது டைப் பண்ணாலும் உங்களுக்கு நம்பர்ஸ் ஈஸியாக ஒரு பில் போடுறதா இருந்தால் ஈஸியாக இது மாதிரி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற நம்பர். இது பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ன்னா அடிஷனு, இது மைனஸு, இது மல்டிப்ளிகேஷன், இது டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இது என்டர் கீ, கர்சர் கீழே கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்பளாக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற மற்ற சிம்பிள்ஸ், அதாவது 8 கீழே அப்போட ஏற இருக்கா மேலே போதுங்களா, இது 2 கீழே டவுன் ஆடையிறோம் கீழே வருதுங்களா, நம்பளாக் ஆஃபில் இருந்தால் தான் வரும். ஸோ சில சமயம் நீங்கள் தெரியாமல் நம்பர் அழுத்தணும்னு நினச்சிருப்பீங்க, நம்பளாக் தெரியாமல் அழுத்தி விட்டுட்டு இருப்பீங்க. இங்கே அழுத்துறாங்கன்னா எழுது போட்டாலும் வரமாட்டேங்குது, ஏதோ கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பளாக் கீ வந்து ஆஃப்ல இருந்தால் தான் அந்த மாதிரி நடக்கும். ஆன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா நம்பர் வந்துடும். ஓகேங்களா?
இது ஆஃப் இருக்கும்போது அதர் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ ஹோம்னா என்ன சொன்னோம், ஃப்ரண்ட்டில் வரும், எண்டுனா என்ன சொன்னோம், கடைசிக்கு போகணும், அது அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. பேஜ் ஆஃப் பேஜ் ஒன்றுக்கான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? இதான் வந்து இங்கே இருக்கிற நம்பருக்கு கேல்குலேட்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் கீபோர்டில் இருக்கிற கீஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்க. ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த லெசன்ஸ் போகும்பொழுது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணும்பொழுது ஈஸியாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்குரிய லெசன்ஸ் தான் இந்த லெசன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். அடுத்த லெசன்ஸில் மீதியை பார்க்கலாம். ஸோ லெசன்ஸ் பார்த்தீங்களா பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.